அங்கிள், அங்கிள் என்று கத்திக்கொண்டே மூச்சு வாங்க ஓடி வந்த மாயாவை பார்த்து பதறிய மோகன், என்னடா என்று கேட்க, அங்கிள் மேல எங்க ரூம்ல யாரோ உள்ள போய் கதவை சாத்திட்டு திறக்க மாட்டேங்கிறாங்க. அங்க என்னோட மம்மியோட காஸ்ட்லி ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கு, சீக்கிரம் வாங்க என்று கத்த, மண்டபத்தில் உள்ளவர்களும் என்ன ஏதுன்னு பார்த்துடலாம் வாங்க என்று கூறி மோகனோடு கிளம்ப, மாயா முன்னால் ஓடி வந்தாள். கதவை தட்டி தட்டி ஓய்ந்த குரு போனை எடுக்க பாக்கெட்டில் கைவிட போன் இல்லை. சே, சார்ஜ் இல்லைன்னு கார்லேயே விட்டுட்டு வந்தாச்சே என்று நொந்தவன், போன் வச்சிருக்கியா என்றான் பவித்ராவிடம். இல்லை, என் பேக் ராணிக்கிட்ட தான் இருக்கு என்றாள். வெளியே நின்றிருந்த இன்பா மாயா முன்னால் ஓடி வருவதை பார்த்துவிட்டு மிக மிக மெதுவாக வெளியே இருந்த தாளை விடுவித்துவிட்டு தள்ளி நின்று கொண்டார். எல்லோரும் மேலே பேசிக்கொண்டே வர பேச்சு சத்தம் கேட்டு குரு கதவை தட்ட கை ஓங்கிய நேரம் கதவு படபடவென தட்டப்பட உள்ளே இருந்த குமிழை திருகி கதவை திறந்தான் குரு. அட, என்ன மாயா இது, நம்ம குரு தான் உள்ள இருந்திருக்கான், அதை கூட சரியா கவனிக்காம எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டியே என்றார் மோகன் சிரித்தபடியே. மாயாவையும் இன்பாவையும் குரு பார்த்த பார்வையில் அவர்கள் இருவரும் நீ முறைச்சா எனக்கென்ன என்று அலட்சியப்படுத்தினர். நீ வா குரு என்று அவன் கையை பிடித்து இழுத்தார் மோகன். குரு விலகிய நேரம் அவனுக்கு பின்னால் நின்றிருந்த பவித்ரா இப்போது அனைவரின் கண்களுக்கும் தெரிந்தாள். மாயாவும் இன்பாவும் வெற்றி பார்வையை பரிமாறிக்கொண்டனர். மோகன் கூட ஒரு நொடி அதிர்ந்தார். மேல கூட்டமாக செல்கிறார்களே, என்னவோ தெரியலையே, இவ வேற மேலதானே போனா என்று நினைத்து ராணியும் பப்புவை அழைத்து கொண்டு மேலே வந்தாள். பவித்ரா மேடையை விட்டு இறங்கியதுமே அம்மா கிட்ட போகணும் என்று பப்பு கூற, ஓகே பாஸ் என்று அவனை இறக்கிவிட்ட தேவ் அவன் ராணியிடம் சென்று அமரும் வரை கண்காணித்து விட்டே திரும்பினான். மேலே வந்தவள் அங்கே நடப்பதை பார்த்து திடுக்கிட்டாலும் சற்றென்று மீண்டவள், கடவுளே எதுக்காக நீ இதை நடத்தியிருந்தாலும் இதால நல்லதே நடக்கட்டும் என்று வேண்டிக் கொண்டே நடப்பதை வேடிக்கை பார்த்தாள். வந்தவர்களில் ஒருவர், சே இது என்ன கூத்து என்று கேவலமாக பேச இன்பாவும் பிடித்து கொண்டார். இந்த கருமத்தை எல்லாம் வெளியே வச்சுக்க வேண்டியதுதானே, இப்படி ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல வந்து அசிங்கம் பண்ணிக்கிட்டு என்று ஏளனமாக பேச ஆத்திரப்பட்ட பவித்ரா எதையோ பேச வர கையை தூக்கி தடுத்தான் குரு. அன்னைக்கு ஆபீஸ்ல இந்த பவித்ரா பெரிய இவ மாதிரி பேசினாலே, அங்கிள் இப்ப பார்த்தீங்களா இவளோட யோகிதைய என்றாள் மாயா. மோகன் ஏனோ எதையும் பேசாமல் அமைதி காக்க ராணியும் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் என்று அமைதியானாள். அதற்குள் தாயை பார்த்த பப்பு அவளிடம் செல்ல நினைக்க ராணியும் அவளை இறக்கிவிட்டாள். கூட்டத்தை விலக்கி கொண்டு பப்பு முன்னால் நகர்ந்து தன் தாயிடம் சென்று நின்று கொண்டான். சே, கல்யாணமாகி குழந்தை இருக்கிற பொம்பளை பண்ற காரியமா இது கூட்டத்தில் யாரோ கேட்க குருவிற்கு ஆத்திரம் தலைக்கேறியது. கண்கள் சிவக்க மாயாவை பார்க்க அவளோ, புருஷன் ஃபாரின்ல இருக்கார் இல்ல அதான் என்று கூறி முடிக்கும் முன்பே குருவின் கை அவள் கன்னத்தை பதம் பார்த்தது. மகளை அடித்ததும் கொந்தளித்த இன்பா, டே அநாத பயலே, என் பொண்ணையாட அடிக்கிற, உனக்கு என்ன நெஞ்சு அழுத்தம் இருக்கும் என்று சீர, இன்பா என்று கத்தினார் மோகன். மேலே ஏதோ தகராறு என்று அறிந்து கீழே இருந்தவர்கள் அனைவரும் மேலே வர தேவும் நந்திதாவும் கூட மேலே வந்தனர். குருவையும் பவித்ராவையும் சுற்றி கூட்டம் கூடியிருப்பதை உணர்ந்த தேவ் முன்னே செல்ல முயன்றான். நந்திதா அவன் கையை பிடித்து தடுத்து அர்த்தத்தோடு ஒரு பார்வையை பார்க்க தேவ் பின்னாடியே நின்றான். ஏன் அண்ணன் கத்துற, உண்மையதானே சொன்னேன், இவன் எங்கேயோ அனாதையா சுத்திக்கிட்டு தெரிஞ்ச பையதானே, இவனுக்கு பணத்தை செலவு பண்ணி படிக்க வச்சு ஆளாக்கி வேலையும் போட்டு கொடுத்த இல்ல, அந்த கொழுப்புலதான் இப்படி கண்டவளோட கூத்தடிச்சதும் இல்லாம என் பொண்ணையே கை நீட்டி அடிக்கிறான் என்று கூச்சலிட தேவின் முகம் இரத்த சிவப்பாய் மாறியது. நந்திதாவின் கண்களில் கண்ணீரே வந்துவிட செய்வதறியாது நின்றிருந்தனர் இருவரும். ராணியும் ஆத்திரத்தின் உச்சியில் இருந்தாள். விட்டால் இன்பாவை ஒரு வழி பண்ண தயாராகவே இருந்தாள்.
இவர்கள் மூவருமே குரு தன் வாயை திறந்தே ஆக வேண்டும் என்றே காத்திருந்தனர். அம்மா, என்னம்மா ஆச்சு? ஏன் எல்லாரும் கோபமா இருக்காங்க என்று பப்பு கேட்க, பதில் சொல்ல முடியாது திணறினாள் பவித்ரா. பாவம் உங்க அம்மா, எப்படி தம்பி பதில் சொல்லுவா? அதான் கையும் களவுமா பிடிபட்டுட்டாளே, தப்பு பண்ணிட்டு எந்த மூஞ்சிய வச்சுட்டு பதில் பேசுவா என்று இன்பா ஏளனமாக பேச, எங்க அம்மா எப்பவும் தப்பு பண்ண மாட்டாங்க. யார் தப்பு பண்ணினாலும் எங்க அம்மாவுக்கு பிடிக்காது. நீங்க எல்லாரும் தான் பொய் சொல்றீங்க என்று பப்பு ஆங்காரமாய் கத்த, நாங்க ஏண்டா பொய் சொல்றோம்? உங்க அம்மாவையே கேளு என்று இன்பா கூற, பொறுமை இழந்த குரு ஸ்டாப் இட் என்று கத்திவிட்டு, போதும், இனி யாரும் ஒரு வார்த்தை பேசக்கூடாது. பேசினா நான் மனுஷனா இருக்க மாட்டேன் என்றவன் தன் கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்த செயினை வெளியே எடுத்து அதிலிருந்த லாக்கெட்டை திறந்து காட்டினான். அதில் பவித்ரா அழகாக சிரித்து கொண்டிருந்தாள். அதைபோல் பவித்ராவின் கழுத்தில் இருந்த தாலி செயினையும் வெளியே எடுத்தவன் அதில் தாலிக்கு பதிலாக தொங்கி கிடந்த லாக்கெட்டையும் ஓபன் செய்து காட்டினான். அதில் குருவின் படம் இருந்தது. இவ என் பொண்டாட்டி என்று அவள் தோல் மேல் கையை போட்டு அணித்தபடி தலை நிமிர்ந்து இன்பாவை பார்த்து கூற, நால்வரை தவிர அனைவருமே அதிர்ந்தனர். ராணி உள்ளுக்குள் ஆனந்த கூத்தாடினாள் என்றால், தேவ் நந்திதாவோ சந்தோஷத்தின் உச்சியிலிருந்தனர். சபாஷ்டா குரு என்று தன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டார் மோகன்ராம். ஆம், அவருக்கும் முன்பே தேவ் மூலம் விஷயம் தெரிந்திருந்தது. மற்றவர்கள் வாயடைத்து போயிருந்தனர். 40 பேரை சாட்சியா வச்சு இது நான் இவளுக்கு கட்டின தாலி என்று பவித்ரா கழுத்தில் இருந்த செயினை தூக்கி காட்டிவிட்டு, இது எனக்கு இவ கட்டின தாலி என்று தன்னதையும் தூக்கி காட்டினான். எங்களுக்குள்ள இருக்க சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரிஞ்சு இருக்கும், போதுமா என்று இன்பாவை பார்த்து கேட்டுவிட்டு கீழே குனிந்து பப்புவை தூக்கி கொண்டு, வாடி என்று பவித்ராவின் கையை பிடித்து இழுத்து கொண்டு அங்கிருந்து நகர்ந்தான். அனைவரும் அவர்களுக்கு வழிவிட்டனர். குரு நில்லிடா என்று பின்னால் நகரப்போன தேவை மோகன் தடுத்தார். ஆனந்த், அவங்களை விடு, அவங்க போகட்டும் என்று கூற கூட்டத்தை விலக்கிக் கொண்டு முன்னால் வந்த தேவ் மாயாவை ஓங்கி அறைந்தான். கீழே விழப்போனவளை பிடித்து கொண்டு, ஆனந்த் என்று கத்தினாள் இன்பா. ஆக்சுவலா இது உங்களுக்கு விழ வேண்டிய அடி. என் முன்னாடியே அவனை கை நீட்டி பேசுற அளவுக்கு வந்தாச்சா? யாரு அனாதை? அவன அனாதை. அவனுக்கு ஒண்ணுனா ஓடி வர அவனுக்கு பொண்டாட்டி பையன் இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல அவனுக்காக உயிரியே கொடுக்க தயாரா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இருக்கோம். அவன அனாதை. அடிச்சு போட்டா ஏன்னு கேட்க கூட ஆள் இல்லாம நிக்கிற நீயும் உன் பொண்ணும் தான் அனாதை. அவன் இல்லனா இந்த தேவ் இன்னைக்கு உயிரோடு இருந்திருக்க மாட்டான். எனக்காக உயிரை விட துணிஞ்சவன் அவன். அவனை இனி ஒரு வார்த்தை யாராவது தப்பா பேசினா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனா அதை நடத்தினது நீயும் உன் பொண்ணுதான்னு எனக்கு வந்ததுமே புரிஞ்சு போச்சு. நான் அமைதியா இருந்ததுக்கு காரணம், அவன் வாயாலேயே பவித்ராவை அவன் பொண்டாட்டின்னு சொல்லணும்னு நாங்க எதிர்பார்த்தோம். அது நடந்துருச்சு. தெரிஞ்சோ தெரியாமலையோ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களுக்கு நல்லது பண்ணிட்டீங்க. அதனால உங்களை உயிரோட விடுறேன் என்றவன், அப்பா, கூட பிறந்த பாவத்துக்கு உங்க தங்கச்சி கையில 5 or 10 கொடுத்து விரட்டுங்க. இதுக்கு மேலேயும் இவங்களை நம்ம வீட்டுல வச்சிருந்தா நான் வீட்டை விட்டு வெளியேறிடுவேன் என்று தந்தையை எச்சரித்து விட்டு நந்திதாவை அழைத்து கொண்டு கிளம்பினான். ஞாபகம் வந்தவனாக திரும்பி ராணியை பார்த்தவன், ராணி வாங்க, நான் வீட்டில் டிராப் பண்ணிடுறேன் என்று அவளையும் அழைத்து கொண்டு கீழே இறங்கினான்.